இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டு நெஞ்செலும்பு சூப்பு தாங்க. இது இருமலுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க உடம்புக்கு. நம்ம எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூ மேக் இட் ஈஸி இந்தியன் ரெசிபீஸ். இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்து ஆட்டோட நெஞ்செலும்பு சூப்பு தாங்க. இது குழந்தைங்களுக்கு முதல் பெரியவங்களுக்கு நல்லா சாப்பிட்லாங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ மழை டைம் இருக்கிறதுனால கோல்டு இருமலுக்கெல்லாம் இதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்க. இதை எப்படி செய்யலாங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஆட்டு எலும்பு கொழுப்பு எல்லாம் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க மஞ்சத்தூள் போட்டு. நீங்களும் அதே ரெண்டு மூணு தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மசாலாவுக்கு நம்ம இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு கொஞ்சம் எடுத்துருக்கேன், புதினா ஒரு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சளவு தான் எடுத்துருக்கேன், ரெண்டு வெங்காயங்க ஒரு சின்னதாக இருக்கணும் ரெண்டு எடுத்துருக்கேன், தக்காளியும் அதே அளவு எடுத்துருக்கேன், தக்காளி ரெண்டு தக்காளி. இதுக்கு நான் வந்து 1.5 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான அளவு உப்பு, இது மிளகு, ஜீரகம், சோம்பு கொஞ்சம் எடுத்துருக்குங்க. இது நம்ம இது எல்லாமே அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ புதினாவும் கொஞ்சம் நம்ம சூப் பிடிக்கும் போது போட்டுக்கலாங்க, வாசனையாக இருக்கும். கொஞ்சம் அரைக்கிறது கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நம்ம இதுலேயே எல்லாமே போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலாவும். இதுக்கு நம்ம வந்து தாளிப்பு எதுவுமே நம்ம சேர்க்கலைங்க, எண்ணெயும் நமக்கு தேவையில்லை. இது நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மசாலாலாம் இதுலேயே சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மிக்ஸி ஜார் அலசி இதுலேயே சேர்த்துக்கலாங்க தண்ணியை. நம்ம இதை வந்து 10 to 12 whistles வச்சுக்கலாம். அதான் நல்லா வெந்து வரும் நமக்கு. நம்ம தண்ணி சேர்த்தாச்சுங்க. நம்ம எப்போவுமே நான்வெஜ் செய்யும்போது என்னென்னா கொஞ்சோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் உப்பு வந்து இப்போ சேர்க்குறேன். அப்போ தான் நமக்கு சூப் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம தேவையை பார்த்துக்கலாங்க. தேவைப்படுச்சு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு மிளகாவோ மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்கலைங்க, வெறும் மிளகு சாதம் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ நம்ம வெயிட் போட்டாச்சுங்க, குக்கரை மூடி வச்சாச்சு. இது நல்லா வெந்து வரட்டோங்க, நல்லா பஞ்சு போல வெந்து வந்துடும். நான் இப்போ ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் புதினா சேர்த்துக்கணும். கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பார்த்தீங்களா இதுலேயே நல்லா எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்துருக்குங்க. இந்த கொழுப்புலேயே தாங்க எண்ணெய் நிறையா வருது. நம்ம தனியால் எண்ணெய்லாம் சேர்க்க வேண்டாம். நமக்கு இப்போ மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு ரெடியாக வச்சுங்க. செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய். நம்ம வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.